ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் செய்யக்கூடாத காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி தவறுகள்ல இருந்து திருத்திக்கிட்டு நல்ல ஒரு இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் நம்மளால வந்து மாற முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட பிளேலிஸ்ட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் தேவையான எல்லா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் வீடியோஸும் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்டையும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் அதை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டை நாங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் செய்கிற காமன் மிஸ்டேக்கில் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஹையில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து அவங்க ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திடுவாங்க. அப்படி நல்லா ஹைப்புல இருக்கிற ஸ்டாக்ஸோ இண்டெக்ஸோ நம்ம முதல்ல வந்து பையிங்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படியே அது நல்ல ஹையில் இருக்கு, இன்னும் தொடர்ந்து மேலே போகணும்னா நீங்கள் அதை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம பை விட்டு பண்ணணும். அதே போல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டிங் இருக்கிற ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்கு கீழே வந்து இனிஷியலாக டவுன் ட்ரெண்ட் வரும்பொழுது அதை வந்து செல் பண்ணிடுவாங்க, அது தொடர்ந்து கீழே போக போகுது அப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதே போல் தான் ட்ரேடர்ஸும் ஆல்ரெடி போஷன் இருந்தாலும் சரி, புதுசாக போஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இனிஷியல் டவுன் ட்ரெண்ட்லேயே செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். அடுத்த காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிட்டு தான் அதில் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணணும். இதை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டெக்னிக்கலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் வந்து பண்ணணும். ஸோ இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அதை என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாமல் நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுனால தான் அதிகமாக அந்த லாஸ் ஆகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறது தான் இதுதான் வந்து அதிக மக்கள் வந்து சஃபர் ஆகிற இடம் என்ன அப்படின்னா, யூடியூப்லேயோ அல்லது வேறு எங்கேயோ அது ஒரு ஸ்டாக்கை பற்றியோ அல்லது இண்டெக்ஸோ வந்து மேலே போக போகுது கீழே வரப்போகுது அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல, பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவங்களா வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் பைக் உண்டான செல்லுக்கு உண்டான கால்ஸ் டிப்ஸும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியாவில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம், அடுத்து வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போக போகுது கீழே வரப்போகுதுன்னு அதை ஒரு நியூஸாக பார்த்துக்கலாம், அதை நீங்கள் செக்கும் பண்ணலாம், பட் அதை முழுசாக நம்பிடக்கூடாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் அனலிஸ்ட் நான் கொடுக்குற ஸ்டாக்கை பை பண்ண செல் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் அவங்களுக்கு தவிர்த்து ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது. அடுத்த காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பென்னி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதில் உடனே நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸில் எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் அந்த ஐ பட்டனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பென்னி ஸ்டாக் வாங்கணும் நினைச்சாலும் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அடுத்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு டீமெட்டை கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நாங்கள் ஜீரோதா கூட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2014 வந்துட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட ஃப்ரீயாக ஜீரோதா கொண்டு பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவாங்க. ஒரே ஸ்டாக்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ 100,000 உங்களுடைய தொகை இருக்கு அப்படின்னா அது ஒரு 4 கம்பெனியில் டிஃப்ரெண்ட் செக்டாரில் நீங்கள் அனலிஸ்ட் பண்ணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே ஸ்டாக்லேயோ ஒரே செக்டார்லேயோ அப்படி போட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாக வரவும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால டைவர்சிஃபிகேஷன் மெத்தடில் ஒரு 4-5 ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பிஇ ரேஷியோன்னு ஒரு மெட்ரிக் இருக்குது, அதை செக் பண்ணுவாங்க. அந்த பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஸ்டாக் அப்படின்னு நினச்சிட்டு அதில் நம்ம பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா இல்லாதனால தான் பிஇ ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அந்த பிஇ ரேஷியோ மட்டுமே குறைவாக இருக்கிறத மட்டுமே வச்சுட்டு நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணக்கூடாது. அது கூட வேறு சில ஃபண்டமெண்டல் விஷயங்களும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணணும். அதே போல் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டையோ ஸ்டாக்கோடைய ட்ரெண்டையோ கணிக்க தெரியாமல் நாம் அதில் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா வேரியஸ் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபண்டமெண்டல் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டாக்கோ அல்லது மார்க்கெட்டோ எந்த திசையில் இப்போ இருந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு தான் நம்ம அதில் என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்கணும். அதனால் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக, ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்மை கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க, எந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். இன்ட்ராடேவோ அல்லது போஸ்டிங்காவோ குறிப்பிட்ட நாளுக்கு நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஷியேஷன்
தெரிஞ்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். லாங் டேர்ம் கொண்டு போறது அப்படியே ஹோல்டிங்ல இருக்கும். ட்ரேட் பண்ணணும் நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் பை பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல செல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவோட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க செக் பண்ணணும். இப்ப நீங்க லாங் டேர்முக்கு ஸ்டாக்கை பை பண்ணிட்டு அது கொஞ்ச நாள்ல செல் பண்ணிட்டு வெளியே வந்துடக்கூடாது. அதே போல ஒரு ஸ்பெசிபிக் செக்டர்ல மட்டுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கும் வந்து பண்ணக்கூடாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். செக்டராக இருந்தாலும் வேறு செக்டரை சூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை வந்து கலந்துதான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே போல லிவரேஜ்லாம் பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஹோல்டிங்கில் நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம், அதை வச்சு லிவரேஜ் எடுத்து மற்ற ஸ்டாக் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே போல வெளியே லோன் வாங்கியும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவறான விஷயம், அதெல்லாம் தவிர்த்துடணும். அதே போல நியூஸ் பேஸ்டாகவும் ஈவெண்ட் பேஸ்டாகவும் பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தக்கூடாது. அது தவறாக முடிய வாய்ப்பு வந்துருக்கு. இந்த மாதிரி காமன் மிஸ்டேக் தான் வந்து ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சதுலேருந்து தவிர்த்தாலே போதும், நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து மாற முடியும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏனோ தானோ ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்க. எங்களுடைய சேனல்லேருந்து நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கூப்பிடலாம். மீண்டும் இதேபோல் பயனுள்ள வீடியோஸ் நான் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.